மகனை பார்த்துக் கொள்ளும் 90 வயது தாய், கண்ணாடி ஜன்னல்களுக்கிடையே முத்தங்களை பரிமாறிக்கொள்ளும் காதல் ஜோடி, மகளை ஆற தழுவி முத்தமிட முடியாமல் கலங்கும் தாய், இவையெல்லாம் கடந்த சில நாட்களாக இணையத்தை வென்ற சில விஷயங்கள். சீனாவில் இருந்து வீடியோக்களாகவும் புகைப்படங்களாகவும் செய்திகளாகவும் வெளியாகி மனதை பாதித்த சில விஷயங்கள் தான் இவை. கொரோனா வைரசுக்கு எதிராக கடுமையாக போராடி வருகிறார்கள் சீன மக்கள். சீனாவில் இது புத்தாண்டு மாதம், ஆனால் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. வீதிகள் எல்லாம் ஆரவாரமின்றி காணப்படுகிறது. சாலைகள் எங்கும் முகமூடி மனிதர்கள். நகரங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ நகரம் என அழைக்கப்படும் உகானின் மருத்துவமனைகளில் நோயாளிகள் குவிந்திருக்கிறார்கள். மருத்துவர்களும் செவிலியர்களும் இரவு பகல் பாராது சேவையாற்றி வருகின்றனர். சீனாவில் உள்ள மருத்துவ அலுவலர்கள் அனைவரும் உள்ளூர் மருத்துவமனைகளில் சேவையாற்றி வருகின்றனர். உகான் மருத்துவமனையில் 90 வயது பாட்டி ஒருவர் வராண்டாக்களில் காத்திருந்தார். அவரின் மகனுக்கு 63 வயது. கொரோனா அறிகுறி தென்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மருமகள் பேரன் இருவரும் வெளிநாடுகளில் இருப்பதால் சீனா திரும்ப முடியாத சூழலில் இருக்கின்றனர். அந்த மூதாட்டிக்கு மகள் ஒருவர் இருக்கிறார். மகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் மகனை பார்த்துக் கொள்ள இந்த தள்ளாத வயதில் மருத்துவமனைக்கு வந்துவிட்டார். எனக்கு 90 வயசாயிடுச்சு, எனக்கு என்ன நடந்தா என மருத்துவர்களிடம் கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மூதாட்டி மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டுள்ளார். அவருக்கு வைரஸ் அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. மகனின் படுக்கைக்கு அருகே அமர்ந்து அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 தேதி முதல் அவரின் மகன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இதையடுத்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள். அப்போது தன் மகனுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். அதில், மகனே, நம்பிக்கையோடு இரு, இந்த நோயை வென்றுவாய் என கூறியுள்ளார். சீனாவின் ஷேஜியாங் மாகாணத்தைச் சேர்ந்த சென் யிங் செவிலியரான இவர் கடந்த 11 நாட்களாக மருத்துவமனையில் சேவையாற்றி வருகிறார். சென் யிங்கை காண்பதற்காக அவரின் காதலன் வந்திருக்கிறார். மருத்துவமனையின் கண்ணாடி திரைக்கு பின்னால் நின்று சென் யிங் காதலனை பார்த்தார். கண்களால் காதலை பரிமாறிக்கொண்டார். கண்ணாடி ஜன்னல்களுக்கு இடையே முத்தங்களை பரிமாறிக்கொண்டனர். கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து சீனா மீண்ட பின்னர் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளார்கள். உகானை சேர்ந்த காவலர் ஒருவர் கடந்த 10 நாட்களாக தன் வீட்டுக்கு செல்லாமல் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். தந்தையை காண வந்த அவரின் மகன் மருத்துவமனை வளாகத்தில் காத்திருந்தார். மருத்துவமனையின் மாடியில் இருந்து மகனை நோக்கி கையசைத்தார். தந்தையை ஜன்னல் வழியை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த சிறுவன் திரும்பி சென்றார். இதுபோன்ற பல நெகிழ்ச்சியான சம்பவங்கள் சீனாவெங்கும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.